தமிழகத்தில் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை நெல்லை தென்காசி ஆகிய ஒன்பது மாவட்டங்களில் வருகிற அக்டோபர் ஆறாம் தேதி மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் இரண்டு கட்டங்களாக நடைபெற உள்ளது இத்தேர்தலில் பஞ்சாயத்து தலைவர் மற்றும் பஞ்சாயத்து வார்டு உறுப்பினர் பதவிக்கு அரசியல் கட்சி சின்னமின்றி போட்டியிடுகிறார்கள் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினர் பதவிக்கு அரசியல் கட்சி சின்னங்களுடன் போட்டியிடுகிறார்கள் பல ஊராட்சிகளில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் வார்டு உறுப்பினர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுவதும் உண்டு அதனை இந்த தேர்தலிலும் பார்க்க முடியும் இந்த உள்ளாட்சி தேர்தலில் எல்லாருடைய கவனத்தையும் கவர்ந்த ஊராட்சியாக மேல்மருவத்தூர் பேசப்படுகிறது அதற்கு காரணம் மேல்மருவத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பீடத்தின் நிறுவன தலைவர் பங்காரு அடிகளாரின் மனைவி லட்சுமி அம்மாள் போட்டியிடுவதுதான் செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட மேல்மருவத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு பங்காரு அடிகளார் மனைவி லட்சுமி கடந்த பதினாறாம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் மேலும் மாற்று வேட்பாளராக பங்காரு அடிகளாரின் மகன் செந்தில்குமாரும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் இந்து வன்னியர் சமூகத்தை சேர்ந்த வி லட்சுமி அம்மாள் செவ்வாடை பக்தர்களின் நன்மதிப்பை பெற்றவர் எம்ஏ பட்டதாரியான லட்சுமி அம்மாள் ஆன்மீக பணியில் இருந்து மக்கள் பணிக்காக தேர்தலில் போட்டியிடுகிறார் எழுபத்தி நான்கு வயது நிரம்பிய லட்சுமி அம்மாள் வேட்புமனுவில் தமக்கு அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் மதிப்பு சுமார் இருபத்தி மூன்று கோடி ரூபாய் இருப்பதாக தெரிவித்துள்ளார் தற்போது போட்டியிடும் லட்சுமி அம்மாள் இதற்கு முன் இரண்டு முறை மேல்மருவத்தூர் ஊராட்சி மன்ற தலைவராக பதவி வகித்து வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு மேல்மருவத்தூர் ஊராட்சி தலைவர் பதவி தாழ்த்தப்பட்டோருக்கு ஒதுக்கப்பட்ட காரணத்தினால் லட்சுமி அம்மாள் போட்டியிட முடியாத சூழல் உருவானது மீண்டும் இந்த ஊராட்சி பொதுப்பிரிவுக்கு மாற்றி உள்ளதால் லட்சுமி அம்மாள் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் இவர்கள் இருவரை தவிர மேல்மருவத்தூர் ஊராட்சிக்கு இதுவரை யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யப்படவில்லை ஆன்மீக பணியில் சிறப்பாக சேவையாற்றும் லட்சுமி அம்மாள் மீண்டும் பஞ்சாயத்து தலைவரானால் தமிழ்நாட்டின் சிறந்த பஞ்சாயத்தாக மேல்மருவத்தூர் உருவாகும் என்று அங்குள்ள மக்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் ஆன்மீகவாதிகள் மக்கள் சேவைக்கு வரும்போது சமூகத்தில் நல்லிணக்கம் உருவாகும் என மேல்மருவத்தூர் மக்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்ற லட்சுமி அம்மாள் மேல்மருவத்தூர் ஊராட்சி மன்ற தலைவராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன